தமிழில் துரோகி, இறுதி சுற்று, சூரரை போற்று போன்ற படங்களை இயக்குனவங்க தான் சுதா கொங்காரா. இவங்க இப்போ தமிழில் சூர்யாவோட நடிப்பில் இயக்குன சூரரை போற்று படத்தில் ஹிந்தியில் அக்ஷய் குமாரை வச்சு ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் சூர்யாவும் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிக்க இருக்காரு. இந்நிலையில் இப்போ சூரரை போற்று ஹிந்தி ரீமேக் படத்தை இயக்கி முடித்த உடனே நடிகர் சிம்புவை வச்சு ஒரு படம் இயக்க இருப்பதாக கோலிவுட்டில் தகவல்கள்லாம் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் சுதா கொங்காரா தரப்பு இந்த தகவலை மறுத்துருக்காங்க. இது பற்றி சுதா கொங்காரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சூர்யா கூட தான் என்னோட அடுத்த படம், அது முடிவு பண்ணியாச்சு, அறிவிக்கவும் செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக கேஜிஎஃப் படத்தோட தயாரிப்பு நிறுவனம் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு படத்தை இயக்குறேன். அந்த படத்தோட அறிவிப்பும் கூடிய சீக்கிரமே வெளியாகும்னு சுதா கொங்காரா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு சுதா கொங்காரா படம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்றத சுதா மேம் சொல்லவே இல்லை. ஒருவேளை அந்த படத்தோட ஹீரோ சிம்புவாக இருக்குமோ அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. எதா இருந்தாலும் ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் வந்து இந்த படத்தை பற்றி அறிவித்தா மட்டும்தான் நமக்கு அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்றது தெரியும்.